இந்த டிவி நேயர்களே, அழகின் அழகே நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் டாக்டர் ரேகா, தீபம் ஆயுர்வேத பஞ்சகர்மா சென்டர் என்ற ஆயுர்வேத மருத்துவமனையை நடத்திட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிட்ஸ் நியூட்ரிஷன், குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பராமரிப்பு. குழந்தைங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல என்ன சாப்பிட்றாங்களோ அதை வந்து அஸ்திவாரமா அடிப்படையா கொண்டு தான் அவங்களோட பிற்கால ஆரோக்கியம் வந்து இருக்கு. சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னா பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களுக்கான ஆரோக்கியத்தை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம், அவங்களோட ஊட்டச்சத்து பராமரிப்பை வந்து நம்ம எப்படி கவனமாக பார்த்துக்கலான்றதை வந்து நம்ம இன்றைக்கி விரிவாக பார்ப்போம். வேர்க்கடலை, வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஜாமை தவிர்த்துட்டு ஒரு பீனட் பட்டரை வந்து ஆட் பண்ணலாம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நீங்கள் தோசை மாதிரி செய்யும் போதோ இல்லை இட்லி மாதிரி செய்யும் போதோ அதுலேயும் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை சேர்த்துட்டு ஒரு நெய் தோசை மாதிரி அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம். குழி பணியாரத்தில் கூட நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸை சேர்க்கறதுலாம் அதெல்லாம் வந்து உங்களோட ஐடியாஸ் தான், உங்களோட ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டியோட நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அடம் பிடிக்காமல் சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசியோடு வந்த பிறகு நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்க போகிற ஸ்நாக்ஸு, இன்னொன்று வந்து ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற ஸ்நாக். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக ஒரு கடலை மிட்டாயோ இல்லை ஒரு எள்ளுருண்டையோ இல்லை ஒரு சத்துமா உருண்டை இந்த மாதிரி தான் வந்து நம்ம பாரம்பரியமாக வந்து கொடுத்துட்டு வந்தோம். இதில் முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி சோர்ஸ், நல்ல ஒரு கார்போஹைட்ரேட், அதோடு சேர்த்துட்டு ஒரு ஃபேட் சேர்ந்த ஒரு பொருளாக இருக்குது. வேர்க்கடலை மிட்டாய் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீனும் அயனும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக இருக்குது. எள்ளு மிட்டாய் ஒரு எள்ளுருண்டை இதை எடுத்திங்கன்னா நீங்கள் எள்ளில் பார்த்தீங்கன்னா நல்லா கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இது கூட சேர்ந்து ஒரு அயன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்காக மட்டும் இருக்காது, ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். நம்ம பாரம்பரியமாக வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ அந்த பாரம்பரியத்தை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அந்த உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். இன்னொன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சமைச்சு கொடுக்க போகிற ஸ்நாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெஜிடபிள் லாலிபாப்போ இல்லை வந்து ஒரு பாவ் பாஜி மாதிரி, இந்த பாவ் பாஜின்றதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே வேக வச்சுட்டு அதை வந்து மேஷ் பண்ணி கொஞ்சம் மசாலாலாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு உணவு தான் இந்த பாவ் பாஜி. ஸோ இங்கேயும் வந்து வெஜிடபிள் செய்கிறதுனாலையும் குழந்தைங்க வந்து இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றதுனாலையும் இது மாதிரி பொருட்களையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது கூட சேர்ந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸு வந்து ஒரு ஃப்ரூட் சலாட் மாதிரி பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி இந்த உணவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் மாதிரியோ இல்லை இன்றைக்கி இந்த உணவு கொடுக்க போகிறோன்றதை வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கான பொருட்களை வந்து எடுத்து வச்சுட்டு கொடுக்கறது நல்லது. ஸ்வீட்ஸ், குழந்தைங்க வந்து ஸ்வீட்டை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் வந்து நம்ம வெளியில் கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம ஒரு பாயசம் மாதிரியோ இல்லை ஒரு வெஜிடபிள் போட்ட ஒரு கீர் மாதிரியும், கீருன்றது வந்து ஒரு கேரட் எல்லாம் கூட நீங்கள் நல்லா துருவிட்டு கேரட் கீர் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லாகவே குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஐஸ்கிரீம்ஸ் வந்து அவங்களோட உடல் நலத்துக்கு எப்போவுமே கொடுத்துட்டு வர்றது வந்து நல்லதில்லை. ஸோ இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு கீரோ இல்லை ஒரு பாயசத்தை கூட வந்து ரிஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சத்து மாவு வந்து பார்க்கலாம், ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்க்கலாம். இதை எப்படி நீங்கள் செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, ராகி, கோதுமை, மக்காச்சோளம், கம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து பாதாம் ஒரு 4 பீஸ், பிஸ்தா, ஏலக்காய், எள்ளு இது எல்லாத்தையுமே வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்துட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். வெளியிலேருந்து வாங்குகிற ஹெல்த் ட்ரிங்க்ஸை விட கண்டிப்பாக இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து சிறந்ததாக இருக்கும். ரொம்ப சின்ன குழந்தைங்களா ஒரு 3 வயசு 2 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் வந்து கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு, அதாவது ராகி எல்லாம் சேர்றதுனால இதை நீங்கள் கொஞ்சம் குக் பண்ணிவிட்டும் கொடுக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி மக்காச்சோளம் இருக்கிறதுனால இதில் வந்து நல்ல விட்டமின் பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் சேர்ந்த இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நல்லதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் டெய்லி வந்து குழந்தைக்கு வந்து ஒரு வேலையோ இல்லை ரெண்டு வேலையோ வந்து
கொடுத்துட்டு வரலாம். இதில் நீங்கள் வந்து இனிப்புக்கு சர்க்கரைக்கு பதில், எப்போவுமே சர்க்கரையை வந்து குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஹனியோ இல்லை பனக்கற்கண்டு வெல்லம் இந்த மாதிரி பொருட்களை வந்து சேர்க்கறது நல்லது. ஏன்னா சர்க்கரையில் வந்து ப்ளீச் பண்ணியிருக்கிறதுனால, கெமிக்கல்ஸ்னால தான் ப்ளீச் பண்ணுறதுனால சர்க்கரையை வந்து நம்ம எப்போவுமே அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து வெல்லம் பனக்கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை வந்து சேர்த்துட்டு வரணும். நேர்களே, குழந்தைங்களுக்கான ஊட்டச்சத்து பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு சில ஐடியாஸ் இது மூலமாக கிடச்சிருக்கும்ன்றத நம்புகிறேன். அடுத்து மீண்டும் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஷோல உங்க ரெஸ்டாரண்டோ இல்ல உங்க ஷாப்போ வரணும்னு நினைச்சீங்கன்னா, பிளீஸ் கால் அஸ் ஆன் 9791534421.